அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம், அம்மா பஅத். அன்பிற்குரிய இனியவர்களே, இன்று ஒரு அழகான நபிமொழியை, நுபுவத்தை மெய்ப்பிக்கக்கூடிய ஒரு நபிமொழியை, நவீன ஆய்வுகளால் பல தடவை மெய்ப்பிக்கப்பட்டு வருகின்ற ஒரு நபிமொழியை பற்றித்தான் உங்களுக்கு சொல்லவிருக்கிறேன். ஆம், அந்த நபிமொழி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய தூதர். இறைவனுடைய தூதராக இருந்தால் மட்டுமே தான் இப்படி சொல்லியிருக்க முடியும் என்ற அமைப்பில் அமைந்துள்ள ஒரு நபிமொழிதான். இந்த நபிமொழியை பற்றி ஏற்கனவே ஒரு பதிவு நம்முடைய இந்த தளத்திலேயே சுமார் ஓர் ஆண்டுக்கு முன்பு நான் பதிந்திருக்கிறேன். அது பரவலாக மக்களை சென்றடையவில்லை. அந்த பதிவு ஒட்டகத்தினுடைய சிறுநீர், இரத்தம், பால் பற்றிய பதிவு. இந்த 2000 இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னால் அதுக்கு அந்த சமயங்களில் வந்த சில ஆய்வுகளை அடிப்படையாக கொண்டு அந்த பதிவை நான் பதிஞ்சிருந்தேன். அதை பார்க்காதவர்கள் பாருங்கள், நிச்சயம் அது பயனுள்ளதாக இருக்கும். அது இந்த பிளேலிஸ்டில் இருக்குது, நம்முடைய இது நபியின் தனித்துவம் என்றொரு பிளேலிஸ்ட் நம்ம இதில் இருக்குது, இந்த நம்முடைய தளத்தில் இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 27 வீடியோக்களுக்கும் இப்போ சேர்க்க இப்போ போடுற அந்த இப்போ சேர்ந்த வீடியோவையும் சேர்த்தா 28 வீடியோ ஆகும். அதில் ஒரு 19 வீடியோவாக நபியின் தனித்துவம் என்ற பெயரில் அந்த கேமல் மில்க், ஒட்டக பாலை பற்றி, ஒட்டகத்தின சிறீரை பற்றி அந்த பதிவை நீங்கள் நினச்சிங்க பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். இப்போ அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை தவிர்த்து அதை திரும்ப சொல்வது வந்து நேரத்தை வீணாக்குவதாக அமையன் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் அதில் சொல்லப்பட்டதை தவிர்த்து இப்போது வந்திருக்கக்கூடிய புதிய ஆய்வுகளை அடிப்படையாக கொண்டு அந்த ஒட்டகத்தினுடைய சிறுநீர், பால் பற்றிய பல விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது நம்ம சிந்திக்கும் பொழுது முடிஞ்சது வந்து ஒட்டகத்தினுடைய பாலில், ஒட்டகத்தினுடைய சிறுநீரில் இவ்வளவு சிறப்பு இருக்கிறதா என்ற நம்மளை இஞ்சி இது திகைக்க வைக்க தூண்டுகிறது. இப்படிப்பட்ட இவ்வளவு சிறப்புக்குரியதாக அது எப்படி மாறிச்சுன்னு நம்மளை செய்து சிந்திக்க வைக்க தூண்டுகிறது. அன்பிற்குரியவர்களே, இப்போ நம்ம ஏற்கனவே அது பல சொல்லியிருந்தது போல் இல்லாமல் சிறுநீர் பற்றிய புதிய புதிய ஆய்வுகள் பற்றியது, முட்டகத்தினுடைய சிறுநீர் பற்றிய புதிய புதிய ஆய்வுகள் தற்போது வந்த வண்ணம் இருக்கிறது. ஏராளமான ஆய்வுகள் வந்து கொண்டிருக்கிறது, பல ஆய்வுகள் இன்னும் நடைபெற்று கொண்டும் இருக்கிறது, சரியா? அப்போ இந்த இது பற்றி இப்போது வந்திருக்கக்கூடிய ஆய்வுகளை பற்றி சொல்வதற்கு முன்னால், நம்ம ஒரு 2 அல்லது 3 வருஷத்துக்கு முன்னால் நம்மளுடைய பழைய ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு பதிவை பதிஞ்சிருந்தோம். அந்த பதிவு என்னன்னாக்கா, ஒட்டகத்தினுடைய சிறுநீர் புற்றுநோய்க்கு கூட மருந்தாக வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அன்றைய காலகட்டத்தில் ஒரு சவுதி அரேபியாவை சேர்ந்த ஒரு சகோதரி மருத்துவர், அவர் தன்னுடைய சொந்தமாக அமைக்கப்பட்ட அவருடைய லேபில் அவர் செய்த ஆராய்ச்சிகளை அடிப்படையாக கொண்டு இந்த கருத்தை சொன்னார். இதை நம்ம நம்முடைய ஃபேஸ்புக், நம்ம ஏற்கனவே முடக்கப்பட்டு விட்டு ஃபேஸ்புக் தளத்தில் நம்ம செய்தோம், வெளியிட்டு இருந்தோம். அந்த பதிவு நம்முடைய எல்லா மற்ற பதிவுகளையெல்லாம் விட சிறப்பாக மக்களை போய் சென்றடைந்தது, சிறப்பாக அது மக்களிடம் போய் சேர்ந்தது. இப்போ அந்த காலகட்டத்தில் தான் சில உளமாக்கள்கிட்ட, அறிஞர் பெருமக்கள்கிட்ட செய்கிறாங்க, சில பேர் கேட்குறாங்க, இந்த ஒட்டகத்தினுடைய இது சிறுநீரில் மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அதை பயன்படுத்தலாமான்னு கேட்டாச்சுனாக்கா, சில உளமாக்கள் செய்கிறாங்க, அதிகம் அப்படி இருக்குது, அதை செய்கிறதும் செய்யாமல் இருப்பதும் அவரவர் இருப்பங்கிற மாதிரி செய்கிறாங்க, ஏனோ தானோன்னு செய்கிறாங்க, பிற இது பதில் சொல்லிட்டு போகிறாங்க. இணையதளத்தில் அதில் அந்த வீடியோக்கள்லாம் இருக்குது. அது மாதிரி இதே கேள்வியை டாக்டர் ஜாக்கிர் நாயக்கிடம் வந்து ஒரு நிகழ்ச்சியில் ஒருவர் கேட்குறாரு. கேட்கும்போது டாக்டர் ஜாக்கிர் நாயக் அதுக்கு அழகான பதிலை சொல்கிறாங்க, அது உண்மைதான். நபிகள் நாயகம் சொன்னாக்கா அது உண்மையாகவும் இருக்கும், ஹதீஸுகளில் இருந்தாக்கா அது உண்மையாகவும் இருக்கும், ஹதீஸை இருக்குது. ஆனால் ஹதீஸை இருப்பதோடு மட்டும் இல்லாமல் இந்த கருத்தை பல அறிஞர்கள் மெய்ப்பித்திருக்கிறார் என்று சொல்லி பல அறிஞர்களுடைய மேற்கோளை அவர் செய்கிறாரு, எடுத்து காட்டுறாரு. யார், பழங்கால மருத்துவர், பழங்கால அரபிய மருத்துவர் இப்னு சீனான் ஒரு மருத்துவர் இருந்தார். அந்த இப்னு சீனா தன்னுடைய மருத்துவ குறிப்புகளில் இதுக்கு இது சம்பந்தமாக எழுதி வச்சிருக்காரு,
இப்னு சீனா அந்த தன்னுடைய மருத்துவ குறிப்புகள்ல சிறுநீர்கள்ல எந்த சிறுநீரை விட மற்ற மிருகங்களுடைய சிறுநீரை எல்லாம் விட மனிதனுடைய சிறுநீரை விட எல்லாம் விட சிறந்த சிறுநீராக எது இருக்குது? நான் ஆய்ந்தறிந்ததின் அடிப்படையில ஒட்டகத்தினுடைய சிறுநீர் இருப்பதாக யார் சொல்றா? அந்த இப்னு சீனாங்கிற பழங்கால அரபிய மருத்துவர் சொல்றாரு. இப்னு சீனான் நான் சொல்லும் போது நீங்க செய்ய கூடாது, சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடாது. இப்னு சீனா சாதாரண ஒரு மருத்துவர் இல்லை, அவரு மருத்துவத்துறையினுடைய முன்னோடி. இன்றைய ஐரோப்பாவில் இது மருத்துவம் படிச்சு கொடுக்குறாங்களா இல்லையா, இந்த ஐரோப்பாவில் மருத்துவங்கள் கல்லூரிகள்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்னால இந்த இப்னு சீனாவுடைய அரபியில் எழுதப்பட்ட நூல்களை எடுத்துக்கொண்டு சென்று அவைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தான் மருத்துவ கல்லூரியுடைய பாடங்களாகவே வச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு மருத்துவர்களுடைய முன்னோடியாக இருக்கக்கூடியவர், மருத்துவத்துறையினுடைய முன்னோடியாக இருக்கக்கூடிய இப்னு சீனா என்ன சொன்னாங்கன்னாக்கா, ஆய்வு செஞ்சு அந்த ஒட்டகத்தினுடைய சிறுநீரில் புரோட்டீன்கள் இருக்கிறது, பொட்டாசியம் இருக்கிறது, அது மாதிரி யூரிக் ஆசிட் இருக்கிறது, சோடியம் மற்றும் கிரியாட்டின் போன்றவைகள் செய்து அதில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு யாரு, இப்னு சீனா எழுதி வச்ச மருத்துவ குறிப்பை காட்டி என்ன சொல்றாங்க, அது சரிதான் அப்படின்னு யார் சொல்றா, ஜாக்கிர் நாயக் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அப்துல் ஃபதே ஃபதாஹ் என்ற ஒரு அறிஞர், அவர் ஒரு ஆய்வாளர், அவர் இந்த ஒட்டகத்தினுடைய சிறுநீர்களை ஆய்வு செய்து சில செய்திகளை பதிவு செஞ்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாருனாக்க, தோல் நோய்களுக்கு சிறந்த மருந்தாக இந்த சிறுநீர் பயன்படுது, ஒட்டகத்தினுடைய சிறுநீர் பயன்படுகிறது. அது மாதிரி முடி அடர்த்தியாக முடி வளர்வதற்கும் அழகாக முடிகள் வளர்வதற்கும் கூட இந்த ஒட்டகத்தினுடைய சிறுநீர் மருந்தாக பயன்படும் என்று யாரு, அப்துல் ஃபதேஹ் என்ற ஒரு அறிஞர் சொன்னதையும் யாரு, நம்ம டாக்டர் ஜாக்கிர் நாயக்கன்னு செய்கிறாங்க, மேற்கோள் காட்டுறாங்க. அது மாதிரி இன்னொரு அறிஞர் அவாதி என்ற ஒரு அறிஞர், அவர் செய்த சில ஆய்வுகளை செஞ்சிருக்காரு. அந்த ஆய்வுகள்ல அவர் என்ன சொல்றாருனாக்கா, மஞ்ச காமாலைய கூட குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்குது, அந்த ஒட்டகத்தினுடைய சிறுநீருக்கு இருக்குது என்று யார், அந்த அல் அவேத் என்ற அறிஞர் சொன்னார், ஆழமுல் அவேத் என்ற அறிஞர் சொன்னதையும் டாக்டர் ஜாக்கிர் நாயக் எடுத்து சொல்றாரு. அது மாதிரி குருஷித்னு ஒரு அறிஞர் ஆய்வாளர், அவர் இந்த ஒட்டகத்தினுடைய சிறுநீர் செஞ்சு சில காலங்களுக்கு ஆய்வு செஞ்சு என்ன சொன்னாக்கா, இதுல புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை கூட இதுல இருக்குது, ஒட்டகத்தினுடைய சிறுநீர்ல இருப்பதாக அல் குர்ஷித் சொல்றாரு. ஆக இந்த ஆய்வாளர்கள் இப்னு சீனா, அப்துல் ஃபதே, அல் ஆலமுல் அவதி, அல் குர்ஷித் போன்றவர்கள் சொன்னாங்களா இல்லையா, சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் மருத்துவ குறிப்புகளை எல்லாம் ஆய்வு குறிப்புகளை எல்லாம் என்ன செய்து எடுத்து வைத்து டாக்டர் ஜாக்கிர் நாயக் இது அந்த விஷயம் உண்மைதான், அது ஹதீஸ்ல இருக்குது, ஹதீஸ்ல இருந்தால் ஒரு காலம் செய்யாது பொய்யாகாது, ஹதீஸ் வந்து நுபுவத்தினுடைய சொற்கள், அது வகையினுடைய வெளிப்பாடு என்று யார் யார் டாக்டர் ஜாக்கிர் நாயக் பதில் சொல்கிறாங்க. இதை சந்தேகம் உள்ளவர்கள் உறுதி செய்ய விரும்பினாக்கா டாக்டர் ஜாக்கிர் நாயக்கினுடைய வீடியோக்கள் விளையாட இணையத்தில் இருக்கிறது என்று பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கிடைக்கலாம் நமக்கு சொல்லுங்க, நம்ம லிங்க் எடுத்து தாரோம் சரியா. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி டாக்டர் ஜாக்கிர் நாயக் என்ன செய்கிறாங்க, அது சரிதாங்கிறத ஒப்புக்கொள்கிறாங்க. இப்போ வாங்க, இப்போ இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு பிறகு தற்போது இப்போது வந்திருக்கக்கூடிய புதிய பல ஆய்வுகள் என்ன செய்யுதுனாக்கா, நம்மளை வந்து என்ன ரொம்ப திகைக்க வைப்பதாக, நம்மளை ரொம்ப செய்து அதாவது அதிர வைப்பதாக இருக்கிறது. ஒட்டகத்தினுடைய சிறுநீரில் இவ்வளவு அம்சங்கள் இருக்க முடியுமா, இவ்வளவு மருத்துவ குணம் இருக்க முடியுமா என்று செய்து நம்ம எல்லாம் திகைக்கிற அளவுக்கு என்ன செய்து இப்போ ரெண்டு ஆய்வுகள் வந்திருக்குது. நான் ஏற்கனவே பதிவிட்ட ஆய்வுகள் அறிஞ்சது கிங் சவுதி அரேபியாவுடைய கிங் சவுத் பல்கலைக்கழகத்தினுள் நடைபெற்ற ஆய்வை நான் ஏற்கனவே உள்ள வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதே ஆய்வில் ஈடுபட்ட மருத்துவ குழு, அதே ஆய்வை செஞ்ச அப்துல் காதிர் ஹைதர் என்ற மருத்துவ விஞ்ஞானியின் தலைமையிலான குழு, அது மாதிரி அப்துல் ஜலீல் அப்துல் காதர் என்ற இன்னொரு மருத்துவ விஞ்ஞானி உள்ளிட்ட அந்த மருத்துவ குழுவால் எங்கே டாக்டர் கிங் சவுத் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த மருத்துவத்துறையினால செய்கிறாங்க செய்யப்பட்ட ஆய்வுகள் தொடர்ந்தது. தொடர்ந்த ஆய்வில் அவங்க மேலும் மேலும் ஆய்வு செய்து வரும்போது என்ன சொல்ல, இப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அந்த ஒட்டகத்தினுடைய அந்த சிறுநீரில் நாங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு, எங்களையெல்லாம் திகைக்க வைக்கக்கூடிய அளவிற்கு
அதுல பல அம்சங்கள் இப்போது இருக்கிறது. ஒட்டகத்தினுடைய எஞ்சியது அந்த சிறுநீரை அவங்க அந்த ஒரு முக்கியமான மருந்துகளோடு ஒப்பிட்டு சொல்றாங்க. ஆஸ்பிரின் மற்றும் பிளாவிக்ஸ்னு ரெண்டு மருந்துகள் இருக்குது. இந்த ரெண்டு மருந்துகள் உயர்ந்த மருந்துகள், முக்கியமான நோய்களுக்கு இவைகள் வழங்கக்கூடியவைகள். இந்த ரெண்டு மருந்துகளை பயன்படுத்தினால் என்ன விளைவு ஏற்படுமோ, என்ன பலன் ஏற்படுமோ, அந்த பலன் ஒட்டகத்தினுடைய சிறுநீரில் செய்து கிடைக்குது ஏற்படுதுன்னு இந்த கிங்ஸ் சவுத் பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வியல் துறையில் ஆய்வு செஞ்சு இந்த அப்துல் காதர் அல்ல ஹைதருடைய குழு செய்து சொல்லி இருக்கிறது. இந்த ஆஸ்பிரின் மற்றும் பிளாவிக்ஸ் மருந்துகள் எதுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து தெரியுமா? அதாவது பக்கவாதத்திற்காக, மாரடைப்புக்காக வேண்டி, மாரடைப்பை குணப்படுத்துவதற்கு, பக்கவாதத்தை சரி செய்வதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் தான் இந்த ஆஸ்பிரின் பிளாவிக்ஸ். இப்போ இந்த மருந்து செய்யும் குணத்தை, இந்த மருந்தில் உள்ள குணம் எங்கே இருக்குது? ஒட்டகத்தினுடைய சிறுநீரில் இருக்கிறது என்றால், அப்போ இந்த மருந்து இது ஒட்டகத்தினுடைய சிறுநீர் பக்கவாதத்திற்கு கூட மருந்து தயாரிக்கிறதுக்கு பயன்படும். அது மாதிரி மாரடைப்பை தடுப்பதற்குரிய மருந்துகளை தயாரிப்பதற்கும் இது என்ன செய்யும், பயன்படும் என்று கதை கட்டி விடலை. இது வந்து சும்மா விட்டடிக்கலை, சொல்லுங்க இல்லையா, ஆதாரங்களை வச்சு சொல்லும். அந்த மருத்துவ குழு ஆராய்ச்சி நினைச்சு சொல்லுது. ஆராய்ச்சி சொன்னதில் மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் நடந்த ஒரு உலக மாடு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ங்கிற பேரில் ஒரு மருத்துவ உலக மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் இந்த ஆய்வறிப்பிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு அந்த மாநாட்டு குழுவிலால், அந்த மாநாட்டிலுள்ள அறிஞர்களால் தெரிஞ்சது ஒப்புக்கொள்ளவும் படுகிறது. அப்போ இது தெரிஞ்சது கதைகள் அல்ல, நிஜமாக நடந்தவைகள், ஆய்வுகளின் மூலம் நிரூபணம் செய்யப்பட்டவை. எப்படி பக்கவாதத்திற்கு கூட எதிலிருந்து, ஒட்டக சிறுநீரிலிருந்து மருந்து தயாரிக்க முடியும். அது மாதிரி மாரடைப்பு போன்ற நோய்களுக்கு எஞ்சியது குணப்படுத்துவதற்கும் இதிலிருந்து மருந்து தயாரிக்க முடியும் என்று யாரு, மருத்துவ குழு இன்னைக்கு உறுதி செய்திருக்கிறது. சரியா, சந்தேகம் உள்ளவங்க கேளுங்க. அந்த குறிப்புகளை எடுத்துத்தாரேன், இமெயிலில் கொடுங்க, இமெயில் அனுப்பி வைக்கிறேன். சரிங்களா, அப்போ இப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் தன்மை கொண்டதாக இது இருக்குது, இந்த ஒட்டகத்தினுடைய சிறுநீர் இருக்கிறது என்பதை அந்த ஆய்வு முடிவு அந்த உறுதி செய்து. இப்போ அடுத்து வாங்க, அமெரிக்காவில் ஒரு பிரபல மருத்துவர் டாக்டர் ஷாக்கீர் மூசா. ஷாக்கீர் மூசானா இவர் யார், சாதாரண ஆள் இல்லை, கிட்டத்தட்ட செய்து 250 அதிகமான இவர் மருந்தியல் துறை நிபுணர், மருந்து தயாரிப்பதில் உள்ள அந்த துறையில் உள்ள நிபுணர். கிட்டத்தட்ட 250 மேற்பட்ட மருந்துகளை தயாரித்து அதனுடைய காப்புரிமையை தன்னகத்தில் வைத்திருப்பவர். இவர் மருந்தியல் துறையில் நிபுணர் என்பதற்காக வேண்டி உலகின் பல்வேறு நாடுகளின் பாராட்டை பெற்றவர், பரிசுகளை பெற்றவர், பல்வேறு செய்து பாராட்டு பத்திரங்களையும் செய்து சர்டிபிகேட்டுகளையும் சான்றிதழ்களையும் பெற்றவராக இருக்கிறார். 250 முக்கியமான மருந்துகளுடைய காப்புரிமை அவரிடம் இருக்கிறது என்றால், இப்போ அவர் இந்த மருந்தியல் துறையில் எவ்வளவு பெரிய ஒரு நிபுணராக இருப்பார் என்பதை நீங்கள் என்ன செய்ய, யூகித்துக் கொள்வதற்கு அது போதுமானதாக இருக்கிறது. இப்போ அந்த டாக்டர் ஷாக்கீர் மூசா என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க செய்து இந்த இதை பற்றி, ஒட்டகத்தினுடைய சிறுநீரில் மருத்துவ குணம் இருக்கிறது என்று சொன்னாங்க. அதுவும் புற்றுநோயெல்லாம் செய்யும் குணப்படுத்தக்கூடிய தன்மை அந்த சிறுநீரில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் இதை நம்பல, சிறுநீரில் அப்படி ஒரு மருத்துவம் அப்படி ஒரு தன்மை இருக்கவா செய்யும் என்று நான் அலட்சியம்தான் செய்தேன். இருந்தாலும் அந்த நியூயார்க் பல்கலைக்கழகத்தினுடைய, நியூயார்க்கில் இருக்கக்கூடிய அல்பானியா பல்கலைக்கழகத்தினுடைய புற்றுநோய் ஆராய்ச்சி பிரிவில் நான் இருக்கும்போது அந்த இது பற்றி நான் ஆராய ஆரம்பித்தேன், ஆராய்ச்சி பார்ப்பேன் சொல்லி செய்தேன். ஒட்டகத்தினுடைய சிறுநீரை பற்றி நான் ஆராய ஆரம்பித்தேன். பல வருடங்கள் நீண்டு நின்ற அந்த ஆய்வில் கடை எனக்கு வந்து அதிர்ச்சி தரத்தக்க விதத்தில் இது நான் வியந்து போகத்தக்க விதத்தில் உண்டான முடிவு தான் கிடைச்சிது. நான் அதை ஆராய்ச்சி பண்ணிய பொழுது அவர் சொல்றார், அந்த அவர் அது சம்மந்தமாக அந்த கட்டுரையில் இடம்பெற்ற அரபி வார்த்தையை சொல்றாருன்னா கூட அப்படியே சொல்லிடுறார் வந்துச்சு இல்லையா. அவர் வந்து செய்கிறாரு, இது பற்றி குறிப்பிடும் பொழுது நான் என்னுடைய ஆய்வினுடைய முடிவில் எல்லாரும் வியக்கத்தக்க விதத்தில், துக்தூர் மூசா ஷாக்கீர் அல் முத்தஹஸ்ஸி சூஃபி அபஹாதில் அதவியா, நீங்கள் இந்த மருந்தியல் துறையினுடைய நிபுணரான இந்த டாக்டர் மூசா ஷாக்கீர் சொல்கிறாங்க, இந்த தமிழ் சமூக வெப்பூர் அவங்க சொல்கிறாங்க, பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்கவங்க சொல்கிறாங்க,
தம்ம இக்திஷாஃபு அன்ன பவுலல் பயிர், பவுலல் பயிர்னாக்கா ஒட்டகத்தினுடைய அந்த சிறுநீர், யஹ்வி மவாத்த ஃபஆலத்தின் லித்த ஜமீஇ அன்வாஇ சர்தான், புற்றுநோயினுடைய அனைத்து வகை புற்றுநோய் செல்களையும் அழிக்கக்கூடிய தன்மை உள்ளதாக இது இருக்குது. இந்த ஒட்டகத்தினுடைய சிறுநீர் இருக்கிறது என்று அவர் சொல்லக்கூடிய செய்தி இணையத்தில் இருக்குது, கட்டுரையாக இருக்கிறது இல்லையா, ஆய்வு கட்டுரையாக இது இருக்கிறது. அது மாதிரி மேலே அவர் சொல்லாரு, இந்த ஒட்டகத்தினுடைய சிறுநீர் என்ன பதப்படுத்தி பாதுகாத்தாக்கா பல வருடங்கள் கெட்டு போகாம நாசமாகாம, அதுல என்ன கலவை இருக்குதோ அந்த கலவைகளோடு கெட்டு போகாமல் இருப்பதையும் நான் அனுபவ ரீதியாக நினைச்சேன், உணர்ந்தேன்னு சொல்றாரு. உணர்ந்தேன்னு யாரு, டாக்டர் மூசா ஷாக்கிர் சொல்லக்கூடிய, ஷாக்கிர் மூசா சொல்லக்கூடிய செய்திகள் இருக்கிறது. அவர் ஒரு ஆய்வாளராக இருந்து கொண்டிருப்பவர் சரியா. அப்ப இவ்வளவு தன்மைகள், இவ்வளவு விஷயங்கள் ஒட்டகத்தினுடைய சிறுநீரில் எங்கிருந்து வந்ததுன்னு சொல்லி இது அவரை சொல்ல எங்களுக்கே ஆச்சரியமா இருக்குது, அதிசயமா இருக்குது. அப்ப இந்த தன்மை எங்கிருந்து வருகிறது என்று ஒட்டகத்தை நாங்கள் செய்யறோம், ஆய்வு செய்யறோம். ஒட்டகத்தினுடைய இரத்த நாளங்கள், அதனுடைய இந்த இறைப்பைகள், அதனுடைய இந்த அதனுடைய பல அம்சங்களை என்ன செய்யறோம், ஆய்வு செய்கின்ற பொழுது ஒட்டகத்தினுடைய இறைப்பையினுடைய அந்த இது மேற்சுவரில் இருந்து செய்து இந்த தன்மை சர்வசாதாரணமாக சுரந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இங்க வருது ஒட்டகத்தினுடைய அந்த யூரின்ல சிறுநீர்ல செய்து வருதுங்கிறதையும் நாங்கள் கண்டுபிடிச்சோம். அப்போ இது, அப்போ இது ஒட்டகத்தில் வந்து இயல்பாகவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. அதனுடைய இறைப்பையினுடைய மேல் சுவரிலிருந்து இந்த திரவம் சுரக்கிறது, அதுதான் அதனுடைய சிறுநீர் வழியாக செய்து வெளியேறுகிறதுன்னு அவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. மேலும் ஒரு ஒட்டகத்தை பற்றி சொல்லும்போது சொன்னாரு, ஒட்டகம் என்பது உலகத்தினுடைய ஒரு அதிசயமான பிராணி. இங்கே 40 நாட்கள் ஆக எந்த ஆகாரங்களும் உணவுகளும் கொடுக்காம இருந்தால் கூட அது உயிர் வாழக்கூடிய தன்மை உள்ள ஒரு பிராணி என்றும் என்ன செய்யறாரு சொல்றாரு. ஆக அந்த டாக்டர் செய்து ஷாக்கிர் மூசாவினுடைய ஆய்வுகள் என்ன செய்தனாக்கா ஒட்ட அதில் என்ன செய்து புற்றுநோய்க்கு மருந்து தயாரிக்க முடியும் என்பதை உறுதி செய்திருக்கிறது. அப்படிதானே இன்னைக்கு ஆய்வுகள் செய்து உறுதி செய்யப்படுகின்ற இந்த விஷயத்தை செஞ்சு ஆய்வுகளால நிரூபணம் செய்யப்படுகின்ற இந்த விஷயத்தை சர்வசாதாரணமாக 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி சொல்ல முடியுது, 2 ஹதீஸ் நான் உங்களுக்கு என்ன போது சொல்ல போறேன். ஒரு ஹதீஸ் அஹமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அஹமதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்ல ஒரு அதிகப்படியான செய்தியும் செய்து நபிகள் நாயகம் செய்யறாங்க சொல்றாங்க. அதாவது உங்களுக்கு அதனுடைய மூல சொற்களோடு படித்து காட்ட இருக்கிறேன். ரவல் இமாம் அஹமது, இமாம் அஹமது அவர்கள் செய்யறாங்க, அறிவிக்கிறாங்க, அனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் சொன்னதாக அறிவிக்கிறாங்க. அதுல கால நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்னபி அபுவாலில் இபிலி, ஒட்டகத்தினுடைய சிறுநீர்களிலும் அல்பானிஹா அதனுடைய பால்களிலும் திருபதி பொக்கலங்களுக்கு கட்டிகளுக்கு, இப்போ எந்த கட்டிகள், புத்தூணிகம் அந்த வயிற்றுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த கட்டிகளுக்கு வீக்கங்களுக்கு ருஜியது மருந்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அதாவது கேன்சர் கட்டிகளையும் கட்டிதான்னு சொல்லுவோமா இல்லையா, இப்போ அந்த அதே வார்த்தையை சொல்லாங்க ருஜியது வயிற்றுக்குள்ள ஏற்படக்கூடிய செய்து கட்டிகளுக்கு எதில் ஒட்டகத்தினுடைய சிறுநீரில் நிவாரணம் இருக்குங்கிற அதே வார்த்தை திருப்பி அதை படிக்கிறேன். நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்னஃபி அபுவாலில் இபிலி அல்பானிகா, ஒட்டகத்தினுடைய பால்களிலும் அதனுடைய இது சிறுநீரிலும் ஷிஃபா அப்படின்னு இருக்கு மருத்துவ குணம் இருக்கிறது. எதிர்பத்தி புத்தூணியும் வயத்தினுடைய வயத்தில் ஏற்படக்கூடிய அந்த கட்டிகளை குணப்படுத்துவதற்கு, கட்டிகளை கரைப்பதற்குரிய மருத்துவ தன்மை அதில் இருக்குதுன்னு யார் சொல்கிறார், நபிகள் நாயகம் சொல்ல செய்தி இங்கே அகமதில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்போ வயத்தில் உள்ள கட்டியை கரைக்கிற தன்மை இந்த ஒட்டகத்தினுடைய சிறுநீருக்கு இருக்குங்கிற செய்தி நபிகள் நாயகத்துக்கு எப்படி தெரியும், இப்படி தானே சிந்திக்கிற விஷயம் தானே இது, அவங்க படித்தவங்களா இல்லையே. அடுத்த ஹதீஸையும் பாருங்கள், அடுத்த இன்னொரு ஹதீஸு ரவல் புகாரி முஸ்லீம், புகாரியும் முஸ்லீமும் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னாக்கா இதை இதை அறிவிக்கிற ரவ அனஸ் இப்னு மாலிக் அறிவிக்கிறாங்க. எப்படி, அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் செய்தாங்க, அவங்க காலத்தில் வந்து காலலி உனாசின் சில மக்களுக்கு சொன்னார்கள், எந்த மக்கள், கதிமூ இளன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கதிமூ இளன் மதீனா, மதீனாவுக்கு புதுசாக வந்தாங்க. அந்த தூரமான தொலைவில் இருந்து ஒக்குலுன்னு ஒரு
குள்ங்கிற ஒரு கூட்டம் மதீனாவுக்கு செய்கிறாங்க வர்றாங்க, வந்து இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். வந்தபிறகு அந்த மதீனாவுடைய காலநிலை, மதீனாவுடைய காலச்சூழல், அந்த தட்ப வெட்பர்களே அவங்களுக்கு கடைசியில் ஒத்துப்போகல, ஒரு புதுவிதமாக நோய் அவங்களுக்கு ஏற்பட்டது, உடம்பெல்லாம் வீங்கி என்னவோ என்ன மாதிரியோ இருந்துச்சுன்னா, ஒரு எந்த நோயும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்குரிய ஒரு நோயால் அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ இந்த செய்தி நபிகள் நாயகத்துக்கு வந்தவன் நபிகள் நாயகம் சொன்னாங்க, பக்காலகம் அவர்களுக்கு நபிகள் நாயகம் சொன்னார்கள், லவ் ஹரஜ்தும் இலா இபிலிஸ் சதகா, நாங்கள் வந்து தர்மத்திற்காக வேண்டிய ஜகாத்துக்காக வேண்டிய வசூலித்த அந்த ஒட்டகங்களை ஒரு இடத்துல கட்டி வச்சிருக்கிறோம், நீங்கள் அங்கே போய் லவ் ஷரிப்தும் ஷரிப்தும் மின் அபுவாலிஹா அல்பானிஹா, அதனுடைய சிறுநீரையும் பாலையும் நீங்கள் குடிச்சிங்கன்னாக்கா உங்களுக்கு குணமாக வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்ன உடனே அவங்க அப்படியே செய்கிறாங்க, போய் செய்கிறாங்க. ஃபஃபாலு நபிகள் நாயகம் என்ன சொன்னார்களோ அது மாதிரியும் செய்தாங்க. ஹத்தா சலுஹத் அபுதானுகும், அவங்களுடைய செய்து உடல் ஆரோக்கியம் முழுமையாக கிடைத்தது என்று இந்த ஹதீஸ்லையும் வருகிறது. இதுவும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸு, புகாரி முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸு. அப்போ இந்த செய்தியை நபிகள் நாயகத்திற்கு ஒட்டகத்து நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்தில் சஹாபாக்களும் வாழ்கிறாங்க, பல அனுபவஸ்தர்களும் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா. இப்போ அவங்களுக்கும் இப்போ இந்த மக்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது இருந்துச்சு, அவங்களுக்கும் அப்போ அவங்க சொல்லலாம் இல்லையா, என்னது இப்போ நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு மருத்துவ முறை இருக்குது, நீங்கள் அதை செய்து பாருங்கன்னு அவங்களும் சொல்லலாம் இல்லையா. அவங்க யாருமே சொல்லலை, யாருக்குமே தோணலை, யாருக்குமே இதுக்கு மருத்துவம் சொல்லக்கூடிய ஒரு இந்த வரல ஒரு ஒரு அறிவுரை சொல்லக்கூடியவோ ஆலோசனை சொல்லக்கூடிய நிலையில இல்லை. ஆனால் நபிகள் நாயகன் செய்கிறாங்க, சொல்கிறாங்க, நீங்கள் போய் அந்த ஒட்டகத்தினுடைய இருந்து பாலை குடிங்கப்பா, சிறுநீரை குடிங்க, உங்களுக்கு குணமாகும் சொல்கிறாங்க. அது சொன்னது மாதிரி நடக்கிறது, சொன்னாங்க நடந்தது. இன்னைக்கு ஆய்வுகள் என்ன செய்தனாக்கா அது உண்மைதான், ஒட்டகத்தினுடைய சிறுநீரில் அந்த தன்மைகள் எல்லாம் இருக்குது, ஒட்டகத்தினுடைய சிறுநீரை கொண்டு இவ்வளோ நீங்கள் செய்ய முடியும் என்று இந்த மருந்து இதற்குரிய மருந்துகளை தயாரிக்க முடியும் என்று ஆய்வு நிறுவனங்கள் செய்து ஆய்வுகள் மூலம் நிறுவனம் செய்திருக்கிறது. அப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்க, இப்படி சொல்லக்கூடிய இப்படி யாரால சொல்ல முடியும், படிக்காதவங்க, அவங்க உம்மி நபி தானே, அவங்க என்ன படித்த நபி இல்லை, உம்மி நபி, படிக்காதவங்களை தான் அல்லாஹ் நபியாக செய்தான், தேர்வு செய்தான். அப்போ எந்த சாத்திரங்களையும் எந்த தத்துவங்களையும் படிக்காதவங்க இப்படி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கனாக்கா அது ஆச்சரியமானதா இல்லையா, அதிசயிக்கத்தக்கதா இல்லையா. அவன் படிக்காத உருவங்கள்டேருந்து இது வருதுனாக்கா அப்போ அது அவங்க சொல்லலன்னு நமக்கு தெரியலையா, அவங்கள யார் இறைவனாக தூதராக இறைவன் அவங்கள யார் தூதராக அனுப்பி வச்சாலும் அவன் அவனுக்கு தெரியுமா இல்லையா, யாருக்கு ஏதாவது மற்ற யாருக்கும் தெரியாமல் இருந்தாலும் எதுக்குள்ள என்ன இருக்குது, எது எதுக்கு மருந்தாகும் என்பது யாருக்கு, படைச்சவனுக்கு தெரியுமா இல்லையா. அப்போ அந்த படைச்சவனுடைய தூதராக அவங்க இருப்பதனால தான் அந்த படைச்சவன் அவங்க உள்ளத்தில் செய்து போட்டது போட்டு அந்த வகையின் வெளிப்பாடாக நுபுவத்தின் சொற்களாக அந்த சொற்கள் இருப்பதனால தான் என்ன செய்து அவங்களால சொல்ல முடிஞ்சது என்பது சாதாரண அறிவு படைச்சவருக்கும் தெரியக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமுறையில் இந்த ஒட்டகத்தை பற்றி சொல்லும்போது ஒரு அதிசய படைப்புங்கிறான், ஒரு அற்புத படைப்புங்க. சூரே ஹாஷியாவினுடைய முதல் வசனம் என்னது, அஃபலா எல்லோரு அந்த சூரே ஹாஷியாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முதல் வசனம் இல்லை, அதில் வரக்கூடிய ஒரு வசனம் என்ன வசனம், அஃபலா எல்லோருன்னு இலல் இபிலி கைஃப குலிகத், இங்கே ஒட்டகத்தை பார்க்க வேண்டாமா, அது எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது, எப்படிப்பட்ட ஒரு அதிசயமான படைப்பாக இருக்கிறது என்று நீங்கள் அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டாமா என்று ஒட்டகத்தை பற்றி ஆராய்ச்சி செய்ய தூண்டக்கூடிய விதத்தில் அந்த அல்காஷிய அத்தியாயத்தினுடைய வசனம் அமைந்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இதுபோன்ற பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பெற விரும்பினால், நாம் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை நீங்கள் வந்து அறிமுகப்படுத்துங்கள். நம்முடைய சேனலில் 200க்கும் அதிகமான நல்ல நல்ல தலைப்புகளில் சில வீடியோக்கள் இருக்கிறது, அதில் ஒரு 50-60 வீடியோக்கள் அந்த காலச்சூழலை கேட்ட சில விஷயங்களை சொன்னாலும் கூட 180க்கும் அதிகமான வீடியோக்கள் நல்ல தலைப்புகள், எந்த நேரத்துக்கும் எந்த காலத்திற்கும் பொருந்தக்கூடிய அமைப்பில் உள்ள தலைப்புகளை கொண்ட வீடியோக்கள் இருக்கிறது. இன்ஷால்லாஹ் நீங்கள் அதை நீங்கள் பாருங்கள், பார்த்து மக்களுக்கும் பரப்புங்க, மற்றவர்களுக்கும் அதை ஷேர் செய்யுங்க. ஷேர் செஞ்சு நம்முடைய இந்த மார்க்க பணி, நம்முடைய இந்த இஸ்லாமிய பணி மற்றவர்களையும் சென்று சேருவதற்கு நீங்கள் உதவுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.